நான்காவது கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டியில் நாடு முழுவதிலும் இருந்து 8500 வீரர்கள் பங்கேற்பார்கள் என மத்திய விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் தெரிவித்துள்ளார். ஹரியானா மாநிலம் பஞ்ச்குலா நகரில் உள்ள இந்திரதனுஷ் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற விழாவில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிக்கான மாஸ்கட் எனப்படும் உருவ பொம்மைகள், லோகோ, ஜெர்சி வகை ஆடை மற்றும் கருத்திசை பாடலை அமைச்சர் அனுராக் தாக்கூர் மற்றும் ஹரியானா மாநில முதலமைச்சர் மனோகர் லால் கட்டார் ஆகியோர் வெளியிட்டனர். அப்போது பேசிய மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர், நான்காவது கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் நாடு முழுவதிலும் இருந்து 8500 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்பார்கள் என நம்பிக்கை தெரிவித்தார். பாரம்பரிய விளையாட்டுகளை பாதுகாக்கும் வகையில் கேலோ இந்தியா போட்டிகளில் கட்கா, யோகாசனம் உள்ளிட்ட 5 பாரம்பரிய விளையாட்டுகள் இடம்பெறும் என்றும் அமைச்சர் கூறினார். கேலோ இந்தியா போட்டிகள் இளைஞர்களை எதிர்காலத்தில் பெரிய இலக்குகளை நோக்கி செல்ல ஊக்குவிக்கும் என்றும் விளையாட்டு வீரர்கள் சிறந்து விளங்கும் வகையில் இந்திய அரசு உறுதியாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஹரியானா மாநிலத்தின் துணை முதலமைச்சர் துஷ்யந்த் சவுதலா மற்றும் அம்மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் சந்தீப் சிங் ஆகியோர் பங்கேற்றனர். இளையோர் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் இந்த ஆண்டு ஜூன் 4 தேதி தொடங்கி 13 தேதி வரை பஞ்ச்குலா, அம்பாலா, ஷாபாத் மற்றும் புதுதில்லி ஆகிய இடங்களில் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது.